தேசிய அளவில் வந்து இந்த தேசிய மின்னணு சுகாதார இயக்ககம்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, இப்போ நாங்கள் வந்து மருத்துவ கல்வி படிக்கும்போது கல்லூரியில் இந்த அமெரிக்காவில் இருந்த சில டெக்ஸ்ட் புக்ஸு, யூரோப்லேருந்து வர டெக்ஸ்ட் புக்ஸை நாங்கள் படிப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர்ஸ் எவ்வளோ பேருக்கு வந்து, இப்போ நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறது, இல்லை வயிற்று புற்றுநோய் இருக்கிறது, வாய் புற்றுநோய் இருக்கிறது, கரெக்டாக ஒரு நம்பர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதும் அந்த ஒரு நபரை பார்த்து இந்த நோய் இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் ஆகி அதில் போட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ்க்கு அது வந்துடும். அதை வச்சு அந்த சென்ட்ரல் டேட்டா பேஸில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேன்சர், இல்லை வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்றில் அல்சர், இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய், டைஃபாய்டு, இல்லை டெங்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம்னாக்கா இன்றைக்கி இந்த இந்திய நாட்டில் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அதை நீங்கள் மாநில வாரியாகவும் பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் போனோம்னா மாநில வாரியாக பிரித்து பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் வாரியாக பிரிக்கலாம், ஆணுக்கு எத்தனை, பெண்ணுக்கு எத்தனைன்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். இதை வந்து எப்படி செய்ய முடியும்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கணினி மூலயமா அதை என்டர் பண்ணி ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ்க்கு வந்தால் தான் இந்த டேட்டாவை நம்ம கொடுக்க முடியும். அதுதான் இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் சொல்கிறது. இப்போ இதில் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக மூணு வந்து பல முதல்ல எடுத்து செய்கிறோம். அதில் ஒன்று வந்து டிஜி டாக்டர். ஏதாவது வந்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லா டாக்டரும் இந்த போர்ட்டல் வழியாக போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதில் அவங்க வந்து படித்த ஸ்பெஷாலிட்டியும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா எத்தனை ஐ டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை பல் டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்கன்றதை நம்ம பிரித்து பிரித்து பார்க்கலாம். அதனால தான் இந்த டிஜி டாக்டர்னு ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து டாக்டர்ஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபெசிலிட்டி, அதாவது சுகாதார சேவை செய்யக்கூடிய மையங்கள். இது வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், இல்லை லேபாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், மருந்து கடையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து நாட்டில் ஃபுல்லாக வந்து எத்தனை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கார்டியாலஜி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இல்லை டயாலிசிஸ் சென்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இது ஒரு விஷயம். இது வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டி. இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும். மூணாவதாக வந்து ஹெல்த் ஐடி, ஏதாவது ஒரு ஒரு குடிமகனும் ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஹெல்த் ஐடியை கிரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா அந்த நம்பரை வந்து நம்ம காமிச்சோன்னு சொன்னால் அவர் போகிற ஹாஸ்பிட்டலில் அவரோட டிசீஸஸ் அந்த அவருடைய நோய் டீட்டெயிலை அந்த ஹாஸ்பிட்டலில் என்டர் பண்ணுவாங்க. அப்போ தற்செயலாக வந்து கையில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும். திடீர் பெங்களூர் போகிறாரு, அவர் அடிபட்டுருந்து மயக்கமாக இருக்கிறாருன்னா அந்த நம்பரை வச்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா அப்போ இதில் மொழி, அதாவது ஒரு இவர் தமிழ் பேசுகிறவர் பார்த்தா அவர் இங்கிலீஷ் தான் டாக்டருக்கு புரியும்னாக்கா அந்த டேட்டாவை பார்த்தா டாக்டருக்கு அவருக்கு என்னென்ன நோய்கள் இருக்குதுன்னு அதில் இமீடியட்டாக தெரிய வரும். வேறு ஏதாவது அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருந்தால், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லி தெரிய வரும். இது வந்து ஹெல்த் ஐடி கிரியேட் பண்ணுறது. இது வந்து எல்லா பொதுமக்களும் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது இப்போ வந்து இந்த நமக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சாக்கா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனாலே வேறு பல காரணங்களுக்காக வந்து இதை வந்து இப்போது நேஷனல் லெவலில் இதை செய்ய சொல்லி எங்களுக்கு ஒரு டார்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டிஜி டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டாக்டர், ஏதாவது கவர்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர் வந்து 100% பண்ணிட்டோம். ப்ரைவேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு வரும். அதே மாதிரி ஹெல்த் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 100% புதுவை யூனிட்டரி சேர்ந்தில் இருக்கிறது அப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். மித்தவங்களும் இதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சொல்கிறோம். ஹெல்த் ஐடி எல்லா பொதுமக்களும் பண்ணணும். இங்கே இந்த ரூமில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாக்கா நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மத்திய பிரதேஷ் ஒரு போபால் போகிறோம், அங்கே போயிட்டு நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா அந்த நம்பர் கொடுத்தோம்னா டாக்டர் அந்த நம்பர் போட்டு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணார்னா நமக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குன்னு, எது எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம், என்னென்ன வைத்தியம் பண்ணிக்கிறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயில் அதில் தெரியும். அதை வச்சு சுலபமாக வந்து நமக்கு அவங்க வைத்தியம் பண்ணது ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று புரிஞ்சுக்கிறது அந்த பிரச்சனையில் டெக்னிக்கல் டீட்டெயில் அதில் இருக்கும். இதுதான் இந்த நம்ம ஒரு ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணதான் இந்த தேசிய மின்னணு சுகாதார இயக்ககம்ன்றது பாலிசி தான். இப்போ நம்ம வந்து இது அதனால் வந்து பப்ளிக்கை வந்து நம்ம இதை ப்ரொமோட் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிங்க, நாளைக்கு உங்களுக்கு எங்கேயாவது போய் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைனாலோ இல்லை அதே ஹாஸ்பிட்டலுக்கே வந்தீங்கனாலோ உங்கள் நம்பர் கொடுத்தீங்கனாக்கா அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு, இப்போ நீங்கள் கார்டியாலஜியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு தலைவலி ஏதோ வந்து ஒரு நியூராலஜி போகிறீங்க, அந்த நியூராலஜி டாக்டர்கிட்ட அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அவர் கார்டியாலஜியில் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துருதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதை கிரியேட் பண்ணுறதா ஹெல்த் ஐடி. ஸோ ஹெல்த் ஐடி பொதுமக்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, ஹெல்த் ஃபெசிலிட்டி சுகாதார சேவை செய்கிற மையங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது, டிஜி டாக்டர் டாக்டர் மட்டுமே செய்ய வேண்டியது. இது மூணு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னாக்கா
மக்களுக்கு வந்து நமக்கு வந்து தேசிய லெவலில் நமக்கு ஒரு கரெக்டான டேட்டா கிடைக்கும், அதுதான் விஷயம். அதுக்காக தான் இந்த டிஜிட்டல் கமிஷன். இது மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல கட்டமான முயற்சிகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் இல்லை ஒரு பிடபிள்யூடி ஆஃபீஸ் இல்லை ஒரு கல்வி இயக்கம் இருந்தால் அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸ்கூல்ஸில் இருக்கிற பசங்களெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். காலேஜஸில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி சொல்லுவோம். அதுமாதிரி ஒவ்வொருத்தராக குரூப் குரூப்பாக பண்ணாங்கன்னு சொன்னாக்கா நம்ம சீக்கிரமாக புதுச்சேரியில் இருக்கிற மாநிலங்களில் உள்ள அத்தனை ஒரு ஒரு நபரும் வந்து இந்த ஹெல்த் ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னாடி வந்து நான் சொன்ன மாதிரியே சில பலன்கள் நமக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கின்றதா, வேறு ஒன்றும் இமீடியட்டாக அதில் வந்து ஒரு பணமோ ஒரு எதுவோ கிடைக்காது. நமக்கு ஹெல்த் ஐடி இருக்கிறதுனால இது வந்து நாளைக்கு நமக்கு ஏதாவது சுகாதார நோய் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த ஹெல்த் ஐடி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் வந்து உலகங்கள் வந்து பொதுமக்களை வந்து இந்த ஹெல்த் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஊக்குவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்க இது எல்லா ஆஃபீஸஸ்லேயும் செய்கிறோம். நம்ம வந்து மூணு சார் சொன்ன மாதிரி வந்து ஹெல்த் எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டு தனிநபரோட ஒரு ரெக்கார்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெக்கார்டை வந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா எந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ப்ரொசீஜர் இருந்தாலும் அந்த நம்பரை ஓப்பன் பண்ணால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் ரெக்கார்டு எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்டுன்றது வந்து பர்சனல் டீடைல்ஸ் உள்ளா இருக்கும். ஹெல்த் ஐடின்றது சார் மூணு பிளாட்ஃபார்ம் அதுலேயே வந்து இன்னும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் டெலி மெடிசன் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ உதாரணமாக அவர் மலைப்பிரதேசத்தில் இருக்கிறாரு, அவர் டிராவல் பண்ணி வந்து இப்போ சென்னைக்கு வரணும்னா அவருக்கு ஊட்டியிலேருந்து வரதுக்கு நான் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் அங்கே ஊட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் ரிப்போர்ட் பண்ணார்னா அங்கே ஒரு கேமரா ஆன் பண்ணி நம்ம இந்த ஸ்கைப்லாம் பேசுகிற மாதிரி, சார் இந்த நம்பர் தான் எதற்கு உட்காந்துருக்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி தலைவலின்னு சொல்கிறாரு, ஒரு பிபி உள்ள இருக்குது, ப்ரெஷர் இருக்கு, இசிஜி உள்ள இருக்குது, ஒரு எக்ஸ்ரே இப்படி இருக்குது, ஒரு கல் சிடி இப்படி இருக்குது. இன்னும் அந்த மெட்ராஸில் இருக்கிற ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் ஒன்று செய்யன்னு சொன்னால் தான் செய்யலாம், இல்லைனா நீங்கள் இந்த மருந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் செய்யலாம். இல்லைனா அவர் இந்த செக் பண்ணி பாருங்கன்னா அந்த டாக்டர் செக் பண்ணி சார் இந்த ரிசல்ட் இப்படி வருது அப்போனா அவருக்கு இந்த நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது டெலிமெடிசன் நோயாளியை வச்சு இன்னொரு டாக்டர் எதற்கு உட்காந்து அதோட ஸ்பெஷலிஸ்ட் அந்த இடத்துக்கு போகாமையே வந்து அந்த டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வந்து ஒரு டெலிமெடிசன். இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் உட்காந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் வந்து இப்போ பாம்பேயில் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பார்க்கலாம். ஓஹோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த நோயாளி சரியாகணும், இது மாதிரி ஒரு ரேர் ஆப்ரேஷன் பார்க்கணும், அதுவும் டெலிமெடிசன் தான். ஸோ இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் அதை பற்றி செஞ்சுக்கிறது டெலிமெடிசன். அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. முதல்ல இதை நம்ம முடித்தால் தான் அடுத்தது அந்த பிளாட்ஃபார்முக்கு போக முடியும்.